பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசப்பா, உன் கூடாரத்தில் நான் தங்குவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை மாத்திரம் கேட்டேன், அதையே நாடுவேன். 27 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சார், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரோடு இருப்பதையே விரும்புவேன். அதை பற்றியதான ஒரு பாடல், ஏசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம். நான் தங்குவே மகிழ்வே, இயேசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே, உம் சிறகுகள் என்னை மூடுவே, சுகமாய் இருக்குவே, ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் தீரம்பிடுனே, ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் தீரம்பிடுனே, ஆராதிப்பே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனே ஓசானா ஓசானா
தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறவர், உலாவுகிறவர், உம்முடைய இருப்பிடத்தை எங்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கிறவர். யாரெல்லாம் துதித்தார்களோ, பாடினார்களோ, மகிமைப்படுத்தினார்களோ, அத்தனை பேர் இருதயத்தையும் தேவ பிரசன்னம் நிரப்புவதாக. எல்லா வெறுமையும் வேதனையும் மாறட்டும், பலவீனம் மாறட்டும், அவநம்பிக்கை மாறட்டும். மனிதர்கள் சத்துருவாக இருந்தாலும் தேவன் நீர் அவர்களோடு இருக்கிறீர், பிரியமாய் இருக்கிறீர் என்பதை இந்த இரவிலே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இந்த நேரலில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும், பூமியின் வழிகள் திறக்கப்படுவதால் வேலைக்கு ஒரு வழி, தொழிலுக்கு ஒரு வழி, ஊழியத்துக்கு ஒரு வழி, ஆண்டவரே படிப்புக்கு ஒரு வழி திறக்கப்படுவதால் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எரேமியா 30:10 நாம் வாசிக்கிறோம், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோப்பு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோப்பு திரும்பி வந்து சுகித்து அமர்ந்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்புகிற, இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், கடல் கொந்தளித்து பொங்கி எழுந்து வந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தரோடு கூட நாம் சுகித்து அமர்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியை தூரத்திலிருந்து சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு நான் உன்னை ரட்சித்து உன்னை நான் காப்பாற்றுவேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இளைய மகன் வாழ்க்கையை பாருங்கள். தகப்பனோடு இருந்த வரைக்கும் அவன் மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தான். அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை எல்லாம் பறித்து கொண்டு கையில் வைத்திருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனோடு கூட நண்பர்கள் சூழ்ந்திருந்தார்கள். நிறைய சந்தோஷமான காரியங்களை அவன் அனுபவித்து ஜாலியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆஸ்தியெல்லாம் செலவழிந்து போன பின்பு அவனை விட்டு அநேகர் விலகி போய்விட்டார்கள். எல்லாரும் விலகிவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு உணவு இல்லை, கொடுப்பார் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எவ்வளவு தத்தளிப்புகளை சந்தித்திருப்பான் பாருங்கள். ஐயோ, இனிமேல் நான் என்ன செய்வேன், இனிமேல் வீட்டிற்கும் போக முடியாது, என்னுடைய தகப்பனார் என்னை ஏற்றுக்கொள்வாரா எனக்கு புரியவில்லை, நான் இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கப் போகிறேன், ஒரு வேலையும் செய்ய தெரியாது, எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் என்று சொல்லி பல விதங்களில் அவன் தத்தளித்திருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவனுடைய தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக அவனுக்கு புத்தி தெளியவும், தகப்பன் வீட்டுக்கு வரவும், திரும்பவும் மகன் என்ற உரிமையை பெற்றுக்கொள்ளவும், அவன் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அப்படித்தான், அநேக விதமான தத்தளிப்புகளோடு தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, யாக்கோபே நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் தூரத்திலேயே விட்டுவிட மாட்டேன், அலைந்து திரிகிறவனாக, தத்தளித்து கொண்டிருக்கிறவனாக விட்டுவிட மாட்டேன். உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சித்தவர்களை கொண்டு வந்து நான் சுகமாய் நீர் தங்கியிருக்கும்படியும், தத்தளிப்பு இல்லாமல் வாழும்படியும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். ஆண்டவரே, நீர் பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிற ஒரு தெய்வம். எங்களோடு கூட எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருந்த ஆண்டவரே செல்வ செழிப்பாய்
வாழ்ந்த நாட்களை விட உம்மை விட்டு தூரமாய் போன நாட்கள் தத்தளிப்புகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் சஞ்சலங்களும் நிறைந்ததாயிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது இயேசுவே எனக்கு இறங்கும், நான் மிகவும் தத்தளிக்கிறேன், தடுமாறிக்கொண்டிருக்கிறேன், போராட்டத்தின் பாதையில் என்னால் நின்று பிடிக்க முடியவில்லை, என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு உதவும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் தூரத்திலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வருவீராக. அவர்கள் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடி ரட்சித்து ஆண்டவரே அவர்களை தத்தளிக்க பண்ணுவார், இல்லாதபடி சுகித்து அமர்ந்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் தெய்வீக ஆரோக்கியமும் ஆண்டவரே செழிப்பும் உண்டாயிருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறபடியினால் குறைவில்லாத நன்மைகள் அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களிடத்திலும் சொல்லுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.